வணக்கம். செய்தி களஞ்சியம் செய்திகள். மதுரை பறவை பேரூராட்சி பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு குடும்பத்துடன் அமர்ந்து தர்ணா போராட்டம். இதுல வந்து எந்த வசதியுமே, அடிப்படை வசதியுமே இல்ல. கார் சாலை இல்ல, சாக்கடை வசதி, பள்ளமா சாக்கடை, எந்த இணைப்பு கிடையாது. மதுரை மாவட்டம் பறவை பேரூராட்சி பகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் போக வசதி இல்லை உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பறவை பகுதி மக்கள் பள்ளி மாணவ மாணவிகளுடன் குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பறவை பேரூராட்சி ஏஐபிஏ காலனி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக தங்கள் பகுதியை எந்த அரசியல்வாதிகளும் கண்டுகொள்ளவில்லை என்றும், தங்கள் பகுதியில் எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என்றும், பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், அதனால் 40 குடும்பத்தினரும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். அதோடு ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவைகளை ஒப்படைக்க இருப்பதாகவும் அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி களஞ்சியம் யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள். நன்றி.